ஆளுநரும் அதிகாரங்களும் பகுதி ஆறு விதி 153 முதல் 167 வரை ஆளுநர் பற்றியும், விதி 168 முதல் 212 வரை மாநில சட்டமன்றம் பற்றியும் விவரிக்கிறது. ஒரு மாநில நிர்வாகம் என்பது ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சரவை, மாநில தலைமை வழக்கறிஞர் ஆகியோரை உள்ளடக்கியது. ஏழாவது சட்டத்திட்டம் 1956 படி ஒரு ஆளுநர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவாக ஆளுநராக நியமிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவரோட நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மாநிலத்தின் தலைமை நிர்வாகி, மத்திய அரசின் முகர்வராக செயல்படுகிறார். இவருக்கு மொத்தம் 6 அதிகாரங்கள் கொடுத்துருக்கிறாங்க. நிர்வாகத்துறை அதிகாரங்கள், சட்டத்துறை அதிகாரங்கள், தன் விருப்ப அதிகாரங்கள், நிதி அதிகாரங்கள், நீதி அதிகாரங்கள் மற்றும் மசோதா நிறைவேற்றம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து நிர்வாகத்துறை அதிகாரங்கள், சட்டத்துறை அதிகாரங்கள், தன் விருப்ப அதிகாரங்கள் பார்க்க போறோம். ஆளுநர் வந்து ஆர்டிகல் 155 படி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். நிர்வாகத்துறை அதிகாரங்களை பத்தி பார்ப்போம். மாநிலத்தின் அனைத்து நடவடிக்கைகளும் ஆளுநரின் பெயராலே எடுக்கப்படுகின்றன. நம்ம வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் அது வந்து ஆளுநரின் பெயராலே எடுக்கப்படும். அவர் முதலமைச்சர் மற்றும் மற்ற அமைச்சர்கள், மாநில தலைமை வழக்கறிஞர், மாநில அதிகாரங்கள், சட்டமன்றத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், மாநில தேர்தல் ஆணையர், நிதிக்குழு மற்றும் மாநில பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கிறார். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் யார் யார் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, மாநில நிர்வாகம் தொடர்பான எந்த ஒரு தகவலையும் பெற முடியும். மாநில பல்கலைக்கழகத்தின் வேந்தர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுநர். ஒரு மாநிலத்தின் நெருக்கடி நிலை கொண்டு வருமாறு குடியரசுத் தலைவருக்கு அம்மாநில ஆளுநர் வந்து அறிவுறுத்தலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிர்வாகத்துறை அதிகாரங்கள். அடுத்து சட்டத்துறை அதிகாரங்கள் பார்த்தோம்னா, அவர் மாநில சட்டமன்ற கூட்டங்களை கூட்டவோ அல்லது ரத்து செய்யவோ மற்றும் கீழவையான மாநில சட்டசபையை கலைக்கவோ உரிமை பெற்றுள்ளார். அவர் பொது தேர்தல் முடிந்து முதல் கூட்டத்தொடரின் ஆரம்பத்திலும் ஒவ்வொரு வருடத்தின் முதல் கூட்டத்தொடரின் ஆரம்பத்திலும் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையாற்றுகிறார். சட்ட மேலவைக்கு அறிவியல், கலை, கூட்டுறவு, இயக்கம் மற்றும் சமூக பணி போன்றவற்றில் இருந்து 1/6 உறுப்பினர்களை நியமிக்கிறார். சட்டப்பேரவைக்கு ஆங்கிலோ இந்திய சமூகத்தில் இருந்து 1 உறுப்பினரை நியமிக்கிறார். இதுக்கான விதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்டிகல் 333. ஸோ இதை வந்து ஜனவரி 25, 2022 அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம் 104 படி இதை வந்து நீக்கிட்டாங்க. விதி 333 விதி 334 நீக்கப்பட்டது. அடுத்து தன் விருப்ப அதிகாரங்கள். எந்த கட்சி பெரும்பான்மை இல்லாத போது எந்த கட்சியின் தலைவரையும் அமைச்சரவை அமைக்க அழைக்கலாம். அவர் எதிர்கட்சியாகவும் இருக்கலாம். ஓகேவா? சட்டசபையில் அமைச்சரவை அதன் மீதான நம்பிக்கை நிரூபிக்க முடியவில்லை எனில் அவர் அமைச்சரவை நீக்கம் செய்யலாம். தகுதி நீக்கம் சொல்லுவாங்க. அமைச்சரவை தனது பெரும்பான்மை இழந்தால் அவர் சட்டப்பேரவையை கலைக்கலாம். பெரும்பான்மை இல்லாத பட்சத்துல அந்த சட்டப்பேரவை கலைக்கும் அதிகாரம் வந்து ஆளுநருக்கு உண்டு. மீதி இருக்கிற நிதி அதிகாரங்கள், நீதி அதிகாரங்கள், மசோதா நிறைவேற்றம், இதை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.